அதாவது ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பண்ணையம் வந்து கோழி வளர்ப்பு அந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு நாட்டுக்கோழி வளர்க்குறவங்க இப்போ பெரும்பாலும் அதிகமாக சொல்கிறாங்க ஐயா எங்கள்கிட்ட வந்து பாம்பு தொல்லை கனமாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு சொல்கிறாங்க பாம்பு தொல்லை இருக்கிறதுக்கு அதை கட்டுப்படுத்துறது அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சாதாரணமாக வசம்பு இருக்குல்ல அந்த வசம்பு தூளை கோழிக்கு வளர்க்குற கொட்டாவை சுற்றி தூ தூங்கினால் பாம்பு வராது அடுத்தது நம்ம கல்லுப்பு இருக்குது இல்லையா அந்த கல்லூப்பை சுற்றி தெளித்தாவே போதும் அந்த இதுக்கும் பாம்பு வராது ரெண்டு அந்த காம்பவுண்டுக்குள்ளே நுழையாது அடுத்தது வேறு ஒன்றும் இல்லை இந்த மீன் வலை பழைய வளையும் இருக்குதுல்ல அந்த வலையை கட்டிட்டோம்னா ஒரு தடவை பாம்பு உள்ளே போகுதுன்னா சிக்கிக்கும் சிக்கிக்கிட்டு பாம்பு சேர்த்துடும் ஒன்று ரெண்டு வந்ததுன்னா அதுக்கப்புறம் பாம்பு அங்கே வராது இது ஒரு அருமையான இது அடுத்தது வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம் ரெண்டு வாங்கி விடுங்க கினிக்கோழி போடுற சவுண்டுக்கே பாம்பு கிட்டக்க வராது பாம்புக்கு காது இல்லைம்மாங்க காது இல்லை தான் காதுங்கிற ஒன்று இல்லையே ஒழிய ஒலியை வந்து கேட்கக்கூடிய சக்தி அதுக்கு இல்லைன்னு இல்லை ஆக அதுக்கு தான் காதுக்கு இல்லையே அதனால் அதுக்கு எப்படி தெரியுங்கிறதெல்லாம் இல்லை ஒளியை உணரக்கூடிய சக்தி பாம்புக்கு உண்டு அதனால் கினிக்கோழி எந்த நேரமும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் அந்த கொட்டாக்கு உள்ளே பெரும்பாலும் கினிக்கோழி இருந்ததுன்னா அது போடுற சத்தத்துக்கு பாம்பு கிட்டக்க வராது ஆக பாம்புக்கு வான்கோழி வளர்க்கலாம் கினிக்கோழி வளர்க்கலாம் வசம்புத்தூள் தெளிக்கலாம் உப்பு தெளிக்கலாம் வலையை சுற்றி எந்த பக்கத்தில் இருந்தும் பாம்பு வர்றதா நாம் நினைக்கிறோமோ அந்த பக்கத்தில் பழைய மீன் வலை ஒரு கிலோ எண்பது ரூபாயிலேருந்து நூறுரூவா தான் விற்கிது எண்பது ரூபா தான் விற்கிதுன்னு சொல்ல போனால் ரெண்டு குச்சியை ஊனி அந்த வலையை மாட்டி கட்டி விட்டோம்னா அதுக்குள்ளே ஒரு க கண்ணில் பூடுற பாம்பு திரும்பி எட்ட வராது பாம்பு முதல்ல போவோம் அந்தாண்ட போயிடலான்னு நினச்சிக்கிட்டு போவோம் அதால் போக முடியாது அப்படியே போக முயற்சி பண்ணி போயிட்டுதுன்னா போயிடும் பாம்பு ஆனால் என்ன பண்ணுவோம் ஒரு கட்டத்தில் தலையை விட்டதும் ஆகா போக முடியாது போல் இருக்குன்னு ரிவேஷ் வரும் ரிவேஷ் வரும்போது தான் அது சிக்கிக்கும் இப்போ நாம் போகிறவன் எப்படியும் போயிடலாம் நினச்சிக்கிட்டு போகிறவன் ஆற்றுல நீத்துறான்னு வச்சுக்கோங்க அந்த கரைக்கு போயிடலான்னு தெம்போடு போகிறவன் அந்தாண்ட போயிடுவான் முக்கால்வாசி தூரம் போயிருப்பான் போனவன் இன்னமும் போக முடியாதுன்னு நினச்சிட்டு ரிவேஷ் திரும்ப மாதிரிங்க அப்போ தான் மூழ்கிடுவான் அதே மாதிரி பாம்பு இந்த வலைக்குள்ளே போகும் போனது பாதி நுழைஞ்சது பாதி இல்லை ஒரு 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 அரை அடி விளைஞ்ச உடனே ஆகா இது சரியாக வராது போல் இருக்குன்னு ரிவேஷ் வரும் அப்போ அந்த வலை அதை இறுக்கி பிடிச்சிக்கும் அப்படி நாம் பிடிச்சி விடலாம் பாம்பை அந்த இதே வேண்டாம் வசம்புத்தூள் உப்பு கெனிக்கோழி வான்கோழி இதுவே போதும்